கிறிஸ்துவ பெருமக்களே, குருக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நிலம் வதனம் நெற்றியில் நெடுமழை அணையாக்கும், மலரினம் கண்கள் கைகள் மரிமை அழகின் தெய்வம். இயேசு காவியம் கோப்பிடமே ஓர் திரு குருகுலம் என்ன பகிர்ந்து நம் பெறும் அன்பும் கொண்டவராய் ஏழை எளியவர்கள் மீது பரிவு கொண்ட அருத்தந்தையும் வருகை என்று வரவேற்று மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் இறை அன்னையையும் தங்கள் பாதுகாவலுமான தங்கவயலின் அற்புத தங்க தாயின் 48ஆம் ஆண்டு திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தங்க வயலின் பாதுகாவலியான புனித தங்கத்தாயை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த கொடியை புனிதப்படுத்துவாராக. ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ இந்த நேரத்திலே நாம் அனைவரும்
அன்னையின் கொடியை பார்க்கின்ற பொழுது சேர்ந்து அவர்களோடு மாற்றியில் என்றும் பல நிறைவு அடைவோம் என
يا الله يا الله